Dear students, good morning to all. And now we are going to see grammar. I have 2 mark grammars, very important chapter. இதில் வந்து உங்களுக்கு 6 mark கிடைக்கும். இது வந்து எக்ஸாம் ஓரியன்டாக நான் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் உங்களுக்கு டெலிவர் பண்ண போகிறது part 1, டைரக்ட் இன்டைரக்ட் மட்டும்தான். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னாக்கா 4 pattern இருக்குது. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ட்டிவ் சாதாரண வாக்கியம், இன்ட்ரோகேட்டிவ் வினா வாக்கியம், இம்பிரேட்டிவ் கேள்வி அல்லது கட்டளை வாக்கியம், அதாவது வேண்டுகோள் அல்லது கட்டளை வாக்கியம், எக்ஸலமேட்ரி வந்து ஆச்சரிய வாக்கியம், வியப்பு வாக்கியம்னு பேர். நாலுலேயும் ஒன்று ஒரு 5-6 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா கிளாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th, ஈவன் 9th கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 mark இதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டேக் கேர். ஃபஸ்ட்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ஸ்டேட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரிப்போர்ட்டட் வெர்ப் என்ன வந்திருக்கு, பேசுகிறவங்களும் கேட்குறவங்களும் இருக்காங்களா இல்லை பேசுகிறவங்க மட்டும் இருக்காங்களா, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நவுன் என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட் பர்சனாக, செகண்ட் பர்சனாக, தேர்ட் பர்சனாக, அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கன்ஜெக்ஷன், கமா கொட்டேஷன் பிகினிங் எடுக்கும்போது கன்ஜெக்ஷன் போடணும். சில சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இம்பிரேட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கன்ஜெக்ஷன் ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபாலோயிங்கில் நம்ம பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட்மெண்ட் number 1, பிரியா செட், ஐ வாண்ட் டு கிவ் மை சிஸ்டர் எ ப்ரெசன்ட். பிரியா செட் கமா கொட்டேஷன் பிகின், ஐ வாண்ட் டு கிவ் மை சிஸ்டர் எ ப்ரெசன்ட், ஃபுல் ஸ்டாப், கொட்டேஷன் எண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கமா கொட்டேஷன்லாம் எதுவுமே வராது, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ பேசுகிறவங்க பிரியா, கேட்குறவங்க யாரும் இல்லை. ஸோ ரிப்போர்ட்டட் வெர்ப் வந்து செட்டு வந்திருக்குது, இது சாதாரண வாக்கியம் தான். ஸோ செட்டை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ட்டிவ் சாதாரண வாக்கியத்தை வந்து இணைப்பு சொல், கமா கொட்டேஷன் பிகின் எடுத்துட்டு தட்டு தான் நீங்கள் வந்து கன்ஜெக்ஷனில் இணைப்பு சொல் போடணும். பாருங்கள் ஆன்சர், பிரியா செட், ஏன்னா கேட்குறவங்க இல்லைங்கிறதால செட்டு மட்டும் போட்டாச்சு. கேட்குறவங்க இருந்தாங்கன்னு சொன்னாக்கா ஸ்பீக்கர் பிரியா, லிசனர் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னாக்கா செட்டுக்கு பக்கத்தில் 2 வந்திருக்கும், அதை நோட் பண்ணணும் நீங்கள், ஓகேவா? செட் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ பிரியா செட் கன்ஜெக்ஷன் கமா கொட்டேஷனை பிகின் எடுத்துகிட்டு தட்டு போட்டாச்சு. பிரியா வந்து தேர்ட் பர்சனுங்கிறதால இங்கே வந்திருக்கு ஐ ப்ரோனவுன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஷீ. ஆக்சுவலாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வர மெயின் வெர்ப் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான் நீ போடணும். ஸோ ஷீ வாண்டட் டு கிவ் ஹர் சிஸ்டர் எ ப்ரெசன்ட், முடிஞ்சு போச்சு. மது செட் டு மீ கமா கொட்டேஷன் பிகின், ஐ ஆம் ஸோ ஹாப்பி யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ப்ராஜெக்ட். இப்போ மது சட்டு டு மீ, மது வந்து என்கிட்ட சொன்னான்னு இருக்கு, ஸ்பீக்கர் மது, லிசனர் வந்து மீ, நான் தான். சட்டு 2 வந்திருக்கு, சட்டு 2 வந்தாக்கா ரிப்போர்ட்டர் வரப்போ வந்து நம்ம வந்து டோல்டுன்னு நம்ம மாற்றிக்கணும், ஓகேவா? இப்போ வந்து ஸ்பீக்கர் ஹியரர், மது தேர்ட் பர்சன், மீ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ வித்தின் ப்ராக்கெட்டில் வர சென்டென்ஸில் வந்து வர ப்ரோனவுன்ஸை வந்து உனக்கு தான் நீ மாற்றிக்கணும், ஒன்றை வச்சு தான் நீ அதை பேசணும், அதை புரிஞ்சுக்கிங்க. ஆன்சர், மது டோல்டு மீ கமா கொட்டேஷன் பிகின் எடுத்தாச்சு, தட்டு போட்டாச்சு. மது தேர்ட் பர்சனுங்கிறதால இந்த ஐக்கு பதில் நாம் இப்போ ஷீ போட்டுட்டோம். ஆமுக்கு பதில் வந்து பாஸ்ட் டென்ஸ் வரப்போ ரிப்போர்ட்டர் வரப்போ வந்து செட் வந்திருக்கிறதால ஆமுக்கு பதில் வாஸ் போட்டாச்சு இல்லையா. மது டோல்டு மீ தட் ஷீ வாஸ் ஸோ ஹாப்பி. இந்த மீ வந்து லிசனர் மீ வந்திருக்கிறதால இந்த யூ கோதில் என்ன பண்ணணும், ஐ போடணும், ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை ப்ராஜெக்ட். third 1, த மேனேஜர் செட் கமா கொட்டேஷன் பிகின், ஐ வில் ஸ்பீக் டு யூ ஆன் ஃப்ரைடே, ஃபுல் ஸ்டாப், கொட்டேஷன் எண்டு. த மேனேஜர் செட், லிசனர் கிடையாதுங்கிறதால செட் அப்படியே இருக்காச்சு. கன்ஜெக்ஷன் கமா கொட்டேஷன் பிகின் எடுத்து தட்டு போட்டாச்சு. மேனேஜர் தேர்ட் பர்சனுங்கிறதால ஐ கோதில் ஹி. வில்லு ப்ரெசன்டென்ஸுங்கிறதால பாஸ்டன்ஸ் வரும் வந்து உட்டு. ஸ்பீக் The manager said to that he would speak to me on Friday. My mother said to me, comma, quotation begin, you can go swimming tomorrow. Tomorrow. My mother told me, said to girl told Potachi, that you vandhi me kurikettara, and the you call nam vandhi inga answer la I podano, can vandhi kudda maathikano. I would go swimming. Tomorrow vandhi the next day. டுமாரோ நாளைக்கு, த நெக்ஸ்ட் டேனாலும் நாளைக்கு தான், டுமாரோ வந்து த நெக்ஸ்ட் டேன்னு மாற்றிக்கணும். த பைலட் செட் டு த பேசஞ்சர்ஸ், த பிளேன் வில் லேண்ட் இன் டெல்ஹி அட் 9 PM. த பைலட் செட் டு த பேசஞ்சர்ஸ் கம்மா கொட்டேஷன் பிகின், த பிளேன் வில் லேண்ட் இன் டெல்ஹி அட் 9 PM, ஃபுல் ஸ்டாப், கொட்டேஷன் எண்டு. த பைலட் இன்ஃபார்ம்டு, இப்போ நம்ம டோல்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. பைலட் வந்து விமானி வந்து பயணிகளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணார், செய்தி அறிவித்தார்னு வரும். ஸோ இப்போ டோல்டு கிடையாது, சொன்னாருங்கிற வராது, அறிவித்தார்.
The pilot informed the passenger that the plane would land in Delhi at 9 p.m. Mani said to his coach, I shall improve if you guide me. Full stop, quotation end. Mani told his coach that he would improve if he guided him. Second one, interrogative. Interrogative naka vina vakyam. Kelvi vakyam. மெயின் கொஸ்டின் வேர்டில் ரெண்டு டைப் இருக்குதுல்ல, மெயின் கொஸ்டின் வேர்டில் ஆரம்பிக்கிற ஒரு டைப்பு, ஆக்சலரியில் ஆரம்பிக்கிற ஒரு டைப்பு, ரெண்டு டைப் இருக்குதுல. மெயின் கொஸ்டின் வேர்டில் ஆரம்பிக்கிற டைப்பில் வந்து இணைப்பு சொல் கிடையாது. கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு அந்த மெயின் கொஸ்டின் வேர்டை அப்படியே இறக்கிக்கணும். இதில் வந்து இணைப்பு சொல் கன்ஜெக்ஷன் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த மெயின் வேர்பை அந்த மெயின் கொஸ்டின் வேர்ட் டபிள்யூஹெச் டைப்பை வந்து அப்படியே இறக்கிக்கணும். பாருங்கள், ராஜா சட்டு டு ரகு, வேர் ஆர் யூ கோயிங் நவ்? Raja Sattu to Raghu, comma, quotation begin, where are you going now? Full stop, quotation end, question mark. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட்டட் வர்புக்கு வந்து நீங்கள் ஆஸ்க்கிட்டு தான் போடணும். சாதாரண வாக்கியத்துக்கு டோல்டு சொன்னாங்கன்னு போட்டுக்கிட்டோம். இப்போ இன்ட்ரோகேட்டிவ்னா வாக்கியம் வந்து கேட்டுக்கொண்டார் அப்படின்னு நம்ம போடணும். ஆஸ்க்டு ராஜா, ஆஸ்க்டு ரகு, கம்மா கொட்டேஷன் பிகின் எடுத்துடணும். மெயின் கொஸ்டின் வேர்டில் வந்துக்கிறதால இதில் கன்ஜெக்ஷன் கிடையாது. ஸோ வேர் அப்படியே இறக்கியாச்சு நம்ம கீழே. வேர் ஆர் யூ கோயிங் நவுன்னு கொஸ்டினில் இருக்குது. வேருக்கு அப்புறம் மெயின் கொஸ்டின் வேர்ட் இறக்கணுன்னே அடுத்தது சப்ஜெக்டை கொண்டாந்துடணும். இந்த யூ வந்து வந்திருக்கு, வேர் ஆர் யூ கோயிங் நவ், யூ வந்திருக்கு. யூ வந்து ரகுவை குறிக்கிறதால தேர்ட் பர்சங்கத்தால் ஹீ, ஆருக்கு வந்து வாஸ் போட்டுவிட்டோம், கோயிங் நவுக்கு வந்து தென் போட்டுவிட்டோம். ராஜா ஆஸ்க்டு ரகு, வேர் ஹி வாஸ் கோயிங் தென். செகண்ட் ஒன், த வாட்ச்மேன் சட்டு டு ஹிம், கமா கொட்டேஷன் பிகின், ஹூ ஆர் யூ? கொஸ்டின் மார்க், கொட்டேஷன் எண்டு. த வாட்ச்மேன் ஆஸ்க்டு ஹிம், இப்போ ஆஸ்க்டு போட்டுடலாம். இப்போ டபிள்யூஹெச்ஓர் வந்ததால் கன்ஜெக்ஷன் கிடையாது. கம்மா கொட்டேஷன் எடுத்துகிட்டு ஹூ ஹீ வாஸ். இந்த மாதிரி மெயின் கொஸ்டின் வேர்டு இருக்கணும் உடனே அடுத்தது நீ உடனே என்ன பண்ணணும்னா சப்ஜெக்டை கொண்டாந்துடணும். அந்த ப்ரோனவுனை கொண்டாந்துட்டு அடுத்தது வெர்போட பாஸ்ட் டென்ஸை நீ போட்டுடணும். தேர்ட் ஒன், மதர் சட்டு டு மீ, ஹவு டிட் யூ ரைட் த எக்ஸாம்? மதர் சட்டு டு மீ, கம்மா கொட்டேஷன் பிகின், ஹவு டிட் யூ ரைட் த எக்ஸாம்? கொஸ்டின் மார்க், கொட்டேஷன் எண்டு. Mother asked me how I had written the exam. How I had written the exam. இங்கேயும் கன்ஜெக்ஷன் கிடையாது. அம்மா கேட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க்டு போட்டாச்சு, சர்டிஃபிகேட் ஆஸ்க்டு போட்டாச்சு. ஹவ் அப்படியே இருக்காச்சு. இந்த வந்து லிசனர் வந்து மீங்கிறதால இந்த யூ கோதில் நம்ம ஐ போட்டுக்கணும். ஓகேவா, ஐ போட்டுக்கணும். டிட்டு வந்திருக்கிறதால இங்கேயே பாஸ்ட்ன்னு சொந்துச்சு. நம்ம பாஸ்ட்டு பர்ஃபெக்டாக மாற்றும் போது ஹேட் ப்ளஸ் வெர்போட மூணாவது ஃபார்ம் ரிட்டர்ன் த எக்ஸாம். My father said to me, when will you return? My father said to me, comma, quotation begin, when will you return? Question mark, quotation end. My father asked me, when? இங்கே வந்து மெயின் கொஸ்டின் வேர்டுங்கிறதால வந்து அப்படியே இருக்கையாச்சு. ஆஸ்க்டு மீ சட்டுட்டுக்கு வேலை ஆஸ்க்டு போட்டாச்சு, வென்னை அப்படியே இருக்கையாச்சு. இப்போ வந்து மீ வந்து நம்மளை தான் குறிக்குது இல்லையா, அதனால் வந்து வென் ஐ வுட் ரிட்டர்ன், வில்லுக்கு வேலை விட்டு போட்டாச்சு, ரிட்டர்ன் போட்டாச்சு, வென் ஐ வுட் ரிட்டர்ன். அடுத்தது, மை மதர் செட், கமா கொட்டேஷன் பிகின், டூ யூ வாண்ட் டீ? உனக்கு டீ வேணுமா? கொஸ்டின் மார்க், கொட்டேஷன் எண்டு. இப்போ வந்து இது மெயின் கொஸ்டின் வேர்டில் வரல, அதனால் பார்த்தீங்கன்னா இஃப் அல்லனா வெதர் அதை வந்து நீ இணைப்பு சொல்ல நீ கண்டிப்பாக போட்டுடணும். இஃப் அல்லனா வெதர் அதை வந்து இணைப்பு சொல்ல நீ போட்டுடணும். மை மதர் ஆஸ்க்டு, மை மதர் ஆஸ்க்டு, கமா கொட்டேஷன் பிகின் எடுத்தாச்சு. டூ ஆக்சலியில் ஆரம்பிச்சுக்கிறதால இஃப் போட்டாச்சு, இணைப்பு சொல்ல இஃப் போட்டாச்சு. ஐ வாண்டட் டீ. இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உனக்கு டீ வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்பீக்கர் மதரு. லிசனர் யாருன்னு தெரியாது, நம்ம இப்போ கெஸ்ஸிங் பண்ணலாம். அம்மா கேட்டாங்க உனக்கு டீ வேணுமா, அப்போ யாருன்னு கேட்டால் லிசனர் வந்து இங்கே சைலண்ட்டாக இருக்காங்க, லிசனர் வந்து நம்ம தான். ஸோ மை மதர் சட்டு டு மீ தான் வரும். ஓகேவா, அதை நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கா நம்ம புரிஞ்சுக்கணும். மை மதர் ஆஸ்க்டு இஃப் ஐ வாண்டட் டீ. ராமு சட்டு லதா, கமா கொட்டேஷன் பிகின், கேன் யூ கிவ் மீ யுவர் கால்குலேட்டர்? கொஸ்டின் மார்க், கொட்டேஷன் எண்டு. ராமு ஆஸ்க்டு லதா, கேன் வந்திருக்கிறதால இஃப், யூ வந்து லதாவை குறிக்கிறதால ஷீ, கேன் கோல் குட், கிவ் ஹிம் ஹேர் கால்குலேட்டர். த டீச்சர் சட்டு டு மீ, கமா கொட்டேஷன் பிகின், ஆர் யூ கோயிங் டு ஜாயின் த மெடிக்கல் கோர்ஸ் ஆர் பிஇ? த டீச்சர் ஆஸ்க்டு மீ, இப்போ வெதர் போட்டிருக்கோம், இஃப் இல்லைன்னா இங்கே வெதர் போடலாம். ஆர் வந்திருக்கத்தால ஆக்சிலரி ஆரம்பிச்சிருக்கத்தால வெதர் ஐ வாஸ் கோயிங் டு ஜாயின் த மெடிக்கல் கோர்ஸ் ஆர் பிஇ. லாஸ்ட் ஒன், மோகன் சட்டு டு தி ஷாப்கீப்பர், கமா கொட்டேஷன் பிகின், வில் யூ எக்ஸ்சேஞ்ச் த டிஃபெக்டிவ் புக்? கொஸ்டின் மார்க், கொட்டேஷன் எண்டு. மோகன் ஆஸ்கர் த ஷாப்கீப்பர்,
இப்போ வில்லில் ஆரம்பிச்சிருக்கிறதால கமா கொட்டேஷன் பிகின் எடுத்துகிட்டு கன்ஜெக்ஷன் வெதர் போட்டாச்சு. மோகனும் தேர்ட் பர்சன், ஷாப்கீப்பரும் தேர்ட் பர்சன். ஸோ யூக்கு வதில் நம்ம ஹீ போட்டாச்சு, வில்லுக்கு வதில் நம்ம உட்டு போட்டாச்சு. எக்ஸ்சேஞ்ச் த டிஃபெக்டிவ் புக். மோகன் ஆஸ்க் த ஷாப்கீப்பர் வெதர் ஹீ வுட் எக்ஸ்சேஞ்ச் த டிஃபெக்டிவ் புக். அடுத்த தேர்ட் ஒன், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு பேர் இருக்குது. இதுக்கு வந்து வேண்டுகோள் அல்லது கட்டளை வாக்கியம்னு பேர். கேட்கறது அல்லது ஆணையிடுதல் அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ரிப்போர்ட்டர் வரப்போ வந்து ரொம்ப வேரியஸ் ஒரு ஃபார்ம்ஸில் வந்து நம்ம மாற்றணும். இப்போ ஒரு கிங் சர்வெண்ட்டுனாக்கா ஆர்டர், போலீஸ் அண்டு கல்ப்ரேட்டு, போலீஸு ஒரு குற்றவாளின்னு சொன்னாக்கா என்கொயர்டு, அந்த மாதிரி. அம்மாவும் பிள்ளைன்னு சொன்னாக்கா அட்வைஸ், ஹெச்எம் ஸ்டூடெண்ட்டுனா அட்வைஸும் போடலாம் இல்லை ஆர்டரும் போடலாம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும், ரிப்போர்ட்டர் வரப்போ மாற்றணும். பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தி ஹெச்எம் சர்டிடஸ் கமா கொட்டேஷன் பிகின் சுவிட்ச் ஆஃப் த ஃபேன்ஸ். இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா வித்தின் ப்ராக்கெட்டில் வர சென்டென்ஸ் வந்து வேண்டுகோள் அல்லது கட்டளை வாக்கியம். அதில் சப்ஜெக்ட்டு வெர்பு ஆப்ஜெக்ட்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் ஒரு ஃப்ரேஸாக இருக்கும், அதாவது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு வந்து இணைப்பு சொல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக டு டூ போடணும், ஒரு பேட்டர்ன் டூ போடணும். ஆக்சுவலாக வித்தின் ப்ராக்கெட்டில் வர ஃபஸ்ட்டு வேர்டு வந்து டோன்ட்னு ஆரம்பிச்சிருந்தாக்கா அதுக்கு இணைப்பு சொல் கிடையாது, டோன்ட்டுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு டூன்னு நீ ஆன்சரில் எழுதணும், அதை புரிஞ்சுக்கோங்க. பாருங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஹெச்எம் சர்டிடஸ் கமா கொட்டேஷன் பிகின் சுவிட்ச் ஆஃப் த ஃபேன்ஸ் வென் யூ லீவ் தி கிளாஸ். ஹெச்எம் சர்டிடஸ் கமா கொட்டேஷன் பிகின் சுவிச் ஆஃப் த ஃபேன்ஸ் வென் யூ லீவ் த கிளாஸ் ஃபுல் ஸ்டாப் கொட்டேஷன் எண்டு. தி ஹெச்எம் அட்வைஸ்டு சர்டிடுக்கு வந்து நம்ம இப்போ அட்வைஸ் போட்டோம், அறிவுரை கூறினார் தான் வரும் நமக்கு. அட்வைஸ்டர்ஸ் சுவிட்ச் வெர்பல் ஆரம்பிச்சிருக்குது, அதனால் என்ன பண்ணிங்கனாக்கா டூ டூ சுவிச் ஆஃப் த ஃபேன்ஸ், அதை அப்படியே எழுத வேண்டியதான். வென் யூங்கர் வந்து நம்மளை தான் ஸ்டூடெண்ட்டை குறிக்குது, ஸோ வி லீவ் தி கிளாஸ். தி ஹெச்எம் அட்வைஸ்டர்ஸ் டு சுவிச் ஆஃப் த ஃபேன்ஸ் வென் வி லீவ் த கிளாஸ். செகண்ட் ஒன், த ஓல்டு மேன் சட்டு டு த ஸ்டூடெண்ட்ஸ் கமா கொட்டேஷன் பிகின் ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கிராஸ் த ரோடு. வயசானவர் வந்து மாணவர்கிட்ட சொன்னார் கமா கொட்டேஷன் பிகின் ப்ளீஸ், தயவு செய்து வந்திருக்கு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ வித்தின் ப்ராக்கெட்டில் வர அதாவது முதல்லையோ அல்லது இடையிலையோ அல்லது கடைசியிலையோ ப்ளீஸுங்கிற வந்த வார்த்தை வந்ததுனாக்கா நீ எந்த பேட்டர்ன் வந்தாலும் சரி தான், ரிப்போர்ட்டர் வரப்புக்கு வந்து நீ ரெக்வஸ்டோடு கண்டிப்பாக போட்டுடணும். ஆனால் ஆன்சரில் வந்து நீ ப்ளீஸை மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. த ஓல்டு மேன் ரெக்வஸ்டட் த ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஹெல்ப் தான் நமக்கு ஆக்சுவலாக வெர்பல் ஆரம்பிச்சிருக்கிறதால டு ஹெல்ப், இந்த மீ வந்து ஓல்டு மேனை குறிக்குது, அதனால் ஹிம் போட்டாச்சு டு கிராஸ் த ரோடு. த ஓல்டு மேன் ரெக்வஸ்டட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹெல்ப் ஹிம் டு கிராஸ் த ரோடு. இவங்க மறுபடியும் ப்ளீஸை வந்து இன்டைரக்ட் ஸ்பெஷலில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேர்ட் ஒன், கோபி சட்டு டு அஸ்வின் ப்ளீஸ் லெண்ட் மீ யுவர் பென். கோபி சட்டு டு அஸ்வின் கமா கொட்டேஷன் பிகின் ப்ளீஸ் லெண்ட் மீ யுவர் பென் ஃபுல் ஸ்டாப் கொட்டேஷன் எண்டு. கோபி ரெக்வஸ்டட் அஸ்வின் டு லெண்ட் ஹிம் ஹிஸ் பென். மதர் சட்டு டு மீ கமா கொட்டேஷன் பிகின் கிவ் மீ ஏ கப் ஆஃப் காஃபி ஃபுல் ஸ்டாப் கொட்டேஷன் எண்டு. மதர் டோல்டு, இப்போ அம்மா வந்து பிள்ளைகிட்ட கேட்கும்போது வந்து ஒரு ஒரு கப்பு காஃபி கொடுப்பான்னு கேட்கறது வந்து கெஞ்சலாம் மாட்டாங்க, இல்லை ஆர்டரும் பண்ண மாட்டாங்க, சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரியே நம்ம ரிப்போர்ட்டர் மாற்றிடலாம். மதர் டோல்டு மீ டு கிவ் ஹர் ஏ கப் ஆஃப் காஃபி. அடுத்தது இதிலே ரெண்டாவது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டோன்ட்டில் ஆரம்பிக்கிற பேட்டர்ன். ஹெச்எம் சட்டு டு த ஸ்டூடெண்ட்ஸ் கமா கொட்டேஷன் பிகின் டோன்ட் பிளே இன் த மிடில் ஆஃப் த ரோடு. நடு ரோட்டில் விளையாடாதீங்கன்னு ஹெச்எம் ஸ்டூடெண்ட்டை சொன்னாங்க. இப்போ ஹெச்எம் வந்து ஸ்டூடெண்ட்டை பேசும்போது அதை ரிப்போர்ட்டர் வரப்போ வந்து நம்ம அட்வைஸ்டுன்னு மாற்றிக்கலாம். ஹெச்எம் அட்வைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் வந்திருக்கு, ஸோ இதில் வந்து நம்ம டிஓ டூ வந்து கன்ஜெக்ஷன் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே டோன்ட் வந்து நாட்டு டூன்னு போடணும், அவ்வளோதான். நாட்டு டூன் போட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் அப்படியே மாற்றிடணும். இதில் ப்ரோனவுன் வந்துனா மட்டும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஹெச்எம் அட்வைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு ப்ளே இன் த மிடில் ஆஃப் த ரோடு. மதர் சட்டு டு மீ கமா கொட்டேஷன் பிகின் டோன்ட் கோ நியர் த ஃபயர் ஃபுல் ஸ்டாப் கொட்டேஷன் எண்டு. அம்மா சொன்னாங்க என்னக்கிட்ட நெருப்புக்கிட்ட போகாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து அம்மா பிள்ளைகிட்ட சொல்லும்போது அட்வைஸ்னு போடலாம். இதை மதர் அட்வைஸ்டு மீ டோன்ட் ஆரம்பிச்சிருக்கிறதால கன்ஜெக்ஷன் டூ போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நாட் டு கோ நியர் த ஃபயர். லாஸ்ட் ஒன், டீச்சர்ஸ் சட்டு டு த ஸ்டூடெண்ட்ஸ் கமா கொட்டேஷன் பிகின் டோன்ட் ரைட் ஆன் போத் சைட்ஸ் இன் யுவர் ரெக்கார்ட் நோட்ஸ். ஆசிரியர் மாணவர்கிட்ட சொன்னார் ரெக்கார்ட் நோட்டில் ரெண்டு பக்கமும் எழுதாதுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இது என்ன பண்ணால் நீங்கள் ஆர்டர்டு கண்டிப்பாக வலியுறுத்தி சொல்கிறது. டீச்சர் ஆர்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு ரைட் ஆன் போத் சைட்ஸ் இன் அவர் ரெக்கார்ட் நோட்ஸ். இதில் டைரக்ட் இன்டைரக்டில் லாஸ்ட் பேட்டர்ன் எக்ஸ்லமேட்டரி சென்டென்ஸ், வியப்பு வாக்கியம்னு பேர்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சாதாரணமாக வர வியப்பு வாக்கியம் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக வர வியப்பு வாக்கியம் இருக்குது, சோகமாக வர வியப்பு வாக்கியம் இருக்குது. வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த லிட்டில் பாய் சட்டு டு மீ, அலாஸ் மை டாக் இஸ் டெட். த லிட்டில் பாய் சட்டு டு மீ, காமா கொட்டேஷன் பிகின், அலாஸ் எக்ஸ்லமேஷன் மார்க் இங்கே வந்திருக்கு, மை டாக் இஸ் டெட், என் நாய் இறந்து போச்சு. த லிட்டில் பாய் எக்ஸ்லேம்டு சாரோஃபுலி, அலாஸ் வந்தாலே நீ சாரோஃபுலியை தான் கண்டிப்பாக எக்ஸ்லேம்டு, அதாவது ரிப்போர்ட்டர் வரம்பு மாற்றும்போது கண்டிப்பாக எக்ஸ்லேம்டு போட்டாகணும். சில வாக்கியங்களில் ரொம்ப ரேராக வந்து பார்த்தீங்கன்னா டோல்டே நீ போட வேண்டிய மாதிரி வரும். ஸோ த லிட்டில் பாய் எக்ஸ்லேம்டு, அலாஸ் கோவில் நம்ம சாரோஃபுலி போட்டுக்கிட்டோம், மறுபடியும் நம்ம அலாஸை வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. த லிட்டில் பாய் எக்ஸ்லேம்டு சாரோஃபுலி தட் ஹிஸ் டாக் வாஸ் டெட். ரகு செட் கமா கொட்டேஷன் பிகின் ஹரா, அவர் சம்மர் ஹாலிடேஸ் ஹாவ் பிகன், எங்களுடைய கோடை விடுமுறை ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ரகு சொன்னான். அது மகிழ்ச்சியான செயல், ஹரா வந்திருக்கு. ஸோ ஹரா கோவில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அலாஸுக்கு வந்து எக்ஸ்லேம்டு சாரோஃபுலி போட்டோம், இப்போ எக்ஸ்லேம்டு ஜாய் ஃபுலி போடணும், மறுபடியும் ஹரா வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ரகு எக்ஸ்லேம்டு ஜாய்ஃபுலி தட் தேர் சம்மர் ஹாலிடேஸ் ஹேட் பிகன். அஜய் செட் கமா கொட்டேஷன் பிகின், அலாஸ் மை கிராண்ட் மதர் டைடு, எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சோகமாக அஜய் சொன்னான். அஜய் எக்ஸ்லைம்டு சாரோஃபுலி தட் ஹிஸ் கிராண்ட் மதர் வாஸ் டைடு. த டீச்சர்ஸ் அட் டு ஆஸ் கமா கொட்டேஷன் பிகின், வாட் ஏ பியூட்டிஃபுல் சைட் த ரெயின்போ இஸ், எக்ஸ்லைமேஷன் மார்க் இப்போ வந்து கடைசியாக வந்துச்சு. முதல்ல அலாஸ் ஹரா இதுக்கு பக்கத்துலேயே வந்திருந்தது, இப்போ எண்டில் கடைசியாக வந்திருக்குது. த டீச்சர் எக்ஸ்லைம்டு, இப்போ வந்து ஹராவும் இல்லை அலாஸும் இல்லை, ஸோ ஜாய்ஃபுலி சாரோஃபுலி போட வேண்டிய அவசியம் இல்லை. த டீச்சர் எக்ஸ்லைம்டு போட்டாச்சு, இப்போ வந்து இதுக்கு வந்து இணைப்பு சொல் தட்டு தான் நம்ம போடுறோம். நம்ம அதாவது சாதாரணமாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்டிவ்க்கு தட்டு போடுவோம், லாஸ்ட்டு போயிட்டான எக்ஸ்லமேட்டருக்கு தட்டு இணைப்பு சொல் போடுறோம். த டீச்சர் எக்ஸ்லைம்டு தட் த ரெயின்போ இஸ் வெரி பியூட்டிஃபுல். கீதா செட் ஹமா கொட்டேஷன் பிகின், ஹவு பியூட்டிஃபுல் த ரோஸ் இஸ், எக்ஸ்லமேஷன் மார்க் கொட்டேஷன் எண்டு. கீதா எக்ஸ்லைம்டு தட் த ரோஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். மை சயின்ஸ் டீச்சர் சட்டு டு மீ, கமா கொட்டேஷன் பிகின், வாட் ஏ பர்ஃபெக்ட் ரெக்கார்டு இட் இஸ், அறிவியல் ஆசிரியர் என்கிட்ட சொன்னார் எவ்வளவு ஒரு சரியான மிகச்சரியான ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொன்னார். மை சயின்ஸ் டீச்சர் எக்ஸ்லைம்டு மீ தட் இட் இஸ் ஏ வெரி பர்ஃபெக்ட் ரெக்கார்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போயிட்டான எக்ஸ்லமேட்டரி சென்டென்ஸ் வியப்பு வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இட்டீஸ் வந்திருக்கு இல்லையா, அந்த இட்டீஸ் வந்து கடைசியில் வந்தனாக்கா நீ வந்து ஆக்சுவலாக வித்தின் ப்ராக்கெட்டில் வர அந்த கொஸ்டின் அந்த ஹவ் இல்லை வாட்டு இதெல்லாம் எடுத்துடணும், எடுத்துட்டு அந்த இட்டீஸையே நீ ஃபஸ்ட்டில் போட்டு எழுத ஆரம்பிச்சிடணும். தட் இட் வாஸ் ஏ வெரி பர்ஃபெக்ட் ரெக்கார்டு, இட் வாஸ் ஏ வெரி பர்ஃபெக்ட் ரெக்கார்டு. மாரன் செட் அலாஸ் ஐ ஹவ் லாஸ்ட் மை பர்ஸ், மாரன் எக்ஸ்லைம்டு சாரோஃபுலி தட் ஹீ ஹேட் லாஸ்ட் ஹிஸ் பர்ஸ். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பார்ட் ஒன்று தான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு, டைரக்ட் இன்டைரக்டாக நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நான் பேர இதுதான் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் மட்டுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே கிடையாது, ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஆல்சோ திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ டேக் கேர், பாருங்கள் படிச்சுக்கோங்க. நான் மற்ற ஒர்க்கை வந்து உங்களுக்கு நான் ஈவினிங் உங்களுக்கு தரேன். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.